பிக் பாஸ் லைவ்ல ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்தாங்க. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்றதான் டாஸ்க். இன்னொரு பக்கம் முத்துக்குமார் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் டவுட்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அன்சிதா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பல விஷயங்கள் கிளாரிஃபை பண்றாங்க. இந்த தருணங்கள் தான் பிக் பாஸ் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்குல்ல மக்களே, அதை போட்டு லைக் பண்ணிருங்க. லைக் போட்டாதான் ஒரு 100-200 அப்படின்ற மாதிரி ஸோ பல பேருக்கு போய் சென்றடையும். அதுக்கு நீங்கள் லைக் போட்டால் மட்டுமே சென்றடையும். மறக்காம லைக் பண்ணுங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க்னா வீக் ஒன்ல, ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது இப்படி இருந்த ஆள் இப்போ அப்படியே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்காங்க, அது என்ன அப்படின்றது தான் சொல்லணும். ஓகே, இதுதான் டாஸ்க். ஃபஸ்ட்டு விஷால் வந்து அருணை சொல்கிறாரு, சைலண்ட்டாக இருந்தான் 3 வாரம், அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு வந்தவனா அவனுடைய சேஞ்ச் இருக்குல்ல வேற மாதிரி. ஸோ இப்போல்லாம் அவன் பேசுறத நானே ரசிச்சு பார்க்குறேங்க, அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கு, நானே ஃபயர் விடுறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ இது வழக்கம் தானே, விஜய் விஷால் அருணை சொல்லுவதும் அருண் விஜய் விஷாலை சொல்லுவதும் வழக்கத்தின் வழக்கம். அடுத்து சத்யா வந்து அருண் சொல்கிறாரு, போர் வீரர் மாதிரி ஒரு போர் வீரரில் ஒரு வீரராக இருந்தார். ஓகே, ஃபஸ்ட்டு வரும்போது இப்போ அந்த போர் வீரர்களுடன் லீடராக மாறியிருக்காரு, கமாண்டராக மாறியிருக்காரு. ஸோ அந்த அதனால் அவனுக்கு அவன் மேலே வந்து எந்த அம்பு வந்தாலும் தடுத்து பாய்வான் அப்படின்னு. ஓ, அந்த போர் வீரர்கள் யாருன்னா விஷால் மற்றும் சத்யாவுக்கு கமாண்டராக நிற்கிறார் போல இருக்கு, இது தானோ. அடுத்து முத்துக்குமார் அன்சிதா, அன்பு பாசம் பிளேயர் நானே சொல்லிட்டுருந்தேன், நேற்று ஒரு நாள் என் கிட்ட வம்புன்னு வச்சுக்கிட்டு நான் செஞ்சு விட்ருவேன்ற மாதிரி. ஸோ அன்சிதாவோட கிராஃப் டப்பு டப்பு டப்புன்னு மேலே வந்துருச்சு, வேற மாதிரி பண்ணிட்டாங்க அன்சிதான்ற மாதிரி. ஸோ அதுதான், ஸோ அன்சிதா ப்ரூவ் பண்ணிட்டாங்களே அதை சொல்லி ஹைலைட் பண்ணுறாரு. சிவகுமார் ராணுவ், ஸோ என்னன்னா வம்பு நடிப்பு 1 வீக் எனக்கு புரியலங்க, சிவகுமார் என்ன தான் சொல்ல வராருன்னு தெரில. ஸோ அவன் வந்து வேற ஏதோ திட்டமிடல் பிளான் பண்ணி இங்கே வந்திருந்தான், இப்போ வந்து அவன் ஒரிஜினல் கேரக்டராக இருக்கான் அப்படின்ற மாதிரி ராணுவ சொல்கிறாரு. அவர் என்ன கான்செப்டில் சொல்கிறாரு, என்ன தெளிவோட சொல்கிறார் எனக்கும் புரியல, சுத்தமா புரியல, விட்டுருவோம். ஜெஃப்ரி ராணம், அவன் வந்து ஒரு பலூன் மோட்ல இருந்தான். ஓகே, பலூன் மோட்ல இருந்து டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கணும், எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைச்சான். ஆனால் இங்கே வந்து அவங்கிட்ட நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு டாஸ்க்ல. ஃபர்ஸ்ட் நான் போறேன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்டிருந்தான், இப்போ எல்லாத்தையும் அனுசரிச்சு அவங்க நமக்குள்ள ஒரு ஆளாக மாறிட்டான், அந்த ஒரு சேஞ்சஸ் சார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தர்ஷிகா வந்து சாச்சனா, பயங்கரமாக வந்து அடம் பிடிப்பா, பயங்கரமான அடம், செல்லத்தின் செல்லம். ஆனால் இப்போ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் இருக்கு, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராயன் வந்து ராணுவ கான்ஃபிடென்ட் வந்து எல்லாரையும் பிரேக் பண்ணுறேன்னு வந்துட்டு உள்ளே வந்து கான்ஃபிடென்ட்டை அவருக்கு ஒரு 4 பேர் கான்ஃபிடென்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருச்சு அப்படின்ட்டு. இது வந்து நேற்று ஜெஃப்ரி சொன்ன டைலாக் தான், பட் அதை அழகாக எடுத்து பயன்படுத்திட்டார். அடுத்து ஆனந்தி பவித்ராவை சொல்கிறாங்க, ஸோ ரொம்ப ரொம்ப அவள் வந்து ஆண்கள் கூட மிங்கிள் ஆகிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ நம்பிக்கை நாயகி பவித்ரா 2வது இடத்துல ஆண்கள் கிட்டேருந்து வாங்கியிருக்கானா, வேற மாதிரி சம்பவம் செஞ்சிட்டா. ஸோ அந்த நம்பிக்கையை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்றதுக்காக பவித்ரான்ட்டாங்க. அடுத்து ரஞ்சித் வந்து விஷால், அவர் இந்த டாஸ்கே புரியல என்னன்னா, வெளியே இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே முதல் வார நாள்லேருந்து இன்ன வரையும் அவன் அவனாக இருக்கான், மாறவே இல்லை, எந்த விதமான மாற்றமே இல்லைன்றத சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டு முத்து கேட்குறாரு, சார் டாஸ்க் அது இல்லை, அப்படி இருந்தால் இப்படி மாறிட்டான்றதான் டாஸ்க், மாறவே இல்லைன்றது எப்படி டாஸ்க் பண்ணும்போது, புரிதலே இல்லாமல் ஒரு டாஸ்க் விளையாடுவார்னா அதுதான் ரஞ்சித் அவர்கள் வேஸ்ட். பவித்ரா வந்து சாச்சனா, ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் சாச்சனா கிட்ட பேசுறதுக்கே பயம் இருக்கும், இப்போல்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்தா எனக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற அளவு மெச்சூரி ஆகிட்டா, கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குது. மக்களே உங்களுக்கு அப்படி தோணுதா, கேரக்டர் பிஹேவியர் சேஞ்சஸ் உங்களுக்கு அப்படி தோணுது? எனக்கு அது தோணல, ஓவர் கான்ஃபிடெண்ட்ல திமிரில் ஆடுற மாதிரி தான் எனக்கு தோணுது, அவங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து சௌந்தர்யா முத்துக்குமார், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, எல்லா இடத்துலையுமே முத்துக்குமாரை மட்டும்தான் சௌந்தர்யா சொல்லுவாங்க இந்த மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டி வந்தால். ஸோ அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டீம் பிளேயர்னு நினச்சி டீமை ஏமாத்தினாரு, இப்போ எல்லாம் அப்பட்டமாக வெளியே தெரியுது அப்படின்றத சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு பிளானை போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்காரு, ஸோ அதை டீமாக யூஸ் பண்ணிட்டு இப்போ இண்டிவிஜுவலாக அப்பட்டமாக வெளியே தெரியுதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க முத்துவம். சரி 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 சரினு கேட்டுக்கிறாரு. அடுத்து அருண் வந்து ஜாக்லின், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பயங்கரமான இண்டிவிஜுவல் பிளேயர், கிராப் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் டப்பு தட்டு தட்டி தூக்கி ஜாக்லின் கிழிப்பாங்க. இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் டீமோட மெர்ஜ் ஆகி டீம் கூட மிங்கில் ஆகி ஒரு பாசிட்டிவ் பிளே ஜாக்லின் கிட்ட பார்க்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். அடுத்து மஞ்சிரி வந்து அன்சிதா, அன்பு பாசம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மம் காட்டுவது 2வது முகம் தெரியுது, 2வது முகம் வெளிப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நேத்தே பார்த்துட்டாங்கல்ல, ஸோ அன்சிதாவோட யார், அன்சிதானா யார் அப்படின்றத காமிச்சாங்களே அதை சொல்கிறாங்க. ராணுவ வந்து அன்சிதா ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணல, இப்போ செமையாக கேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வேறு லெவல் இருக்குது கேம் சேஞ்ச் ஓவரு, அந்த ஃப்ளிப்பிங் மோடே வேறு லெவல் இருக்குது. நேற்று ஒரு நாள் தான் அன்சிதா பண்ணாங்க, அதை எல்லாரும் வீக்கு வீக்குன்னு சொன்னவங்க டப்புன்னு மேலே தூக்கி எடுத்துன்னு வந்திருந்தாங்களே, அதுதான் ஒரு நாள் போதும், 1 மணி நேரம் போதும் அந்த கேம் அப்படியே திருப்பி போடுறதுக்கு.
அடுத்து ஜாக்லின் மஞ்சுரியை சொல்கிறாங்க. ஸோ எனக்கு உண்மையை சொல்கிறேன், எனக்கு அந்த மஞ்சுரி வீட்டுக்குள்ளே பேச்சு திறமையை அவங்கள பார்த்து நான் பயந்துட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, செம்ம ஸ்ட்ராங் பர்சனு, அவங்க கிட்டே எப்படி பேச முடியும், என்ன பண்ண முடியும்னு பயந்துட்டு இருந்தேன். பட் இப்போலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஈஸியாக பிரேக் பண்ணிடலாமான்னு தோணுது. ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து ஜாக்லினுக்கும் ஒரு பாயிண்டில் வந்து மஞ்சுரி மேலே பயம் இருந்தது, அது எதைத்தான் உண்மை. அடுத்து சாச்சினா வந்து அருண், ஸோ அருண் வந்து இன்னசென்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒயிட் கார்டில் மூணுலேருந்து வந்து பட்டு பட்டு பட்டுன்னு எல்லார் தலையிலையும் தட்டி தட்டி உட்கார வைக்கிறார், பட்டு பட்டு டூ தட்டி தட்டி. அடுத்து அன்ஷிதா ஜாக்லின் ஒரு ஸ்டாண்ட், ஃபஸ்ட்டு ஜாக்லின் வந்து ஒரு ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் பண்ணுவான், இப்போ போக போக நிறைய ஸ்டாண்டு மாத்திரா மாதிரி இருக்குது. அவளுக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கிறா, கிளவர் மைண்டாக யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி. நேற்று டாஸ்கில் நடந்துச்சுல, அதனோட வெளிப்பாடு அதிருப்தி தான். ஏன்னா அன்ஷிதாவால் தோல்வியை ஏற்றுக்க முடியல, ஐயோ என்ன ஒருத்தியை தோக்கடிச்சிட்டா எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வாக்குக்கு காப்பாற்றலாம், தீபக் அண்ணா நான் அவங்களை காப்பாற்றுவேன்னு இவங்க சொன்னதுக்கு நிற்பாங்களாம். ஜாக்லின் என்ன காப்பாற்றினேன், இப்படி மஞ்சுரி வந்து ஜாக்லினை காப்பாற்றிருக்காங்க. ஸோ என்ன காப்பாற்றவனா நான் காப்பாற்றணும்னு நிற்கக்கூடாது, நிற்கிறது தப்பா. ஸோ இதுக்கு காலிலிருந்து வன்மத்தில் தாங்க அழிகிறாங்க ஜாக்லின். நான் தான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த டீமும் வன்மத்தில் இருக்கிறது, யாருக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ ஜாக்லினுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து தீபக் வந்து அருண் சொல்கிறாரு, அவர் வந்து அன்பு பாசம் பேஸ்லேருந்து ஒயில்ட் கார்டு வந்தோடனே சேஞ்ச் ஆகி அப்படியே ஃபயர் மூடாக மாறி ஒரு ஒயில்ட் கார்டன் வேற ஒரு சுயரூபமாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அடுத்து முத்துக்குமார் வந்து போயிட்டு சௌந்தர்யாகிட்ட பேசுகிறாங்க, என்னென்னா நீ வந்து டீமை வந்து ஏமாத்துற, ஸோ டீமை வச்சு நீ யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. இதில் ஒரு கேள்வி முத்துக்குமார் அன்றைக்கி என்ன சொன்னார், நீங்கள் டீமுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு கேட்டபோது உண்மையாக இல்லை சௌந்தர்யா கிட்டன்ற மாதிரி சொல்லிட்டார். இந்த இடத்துல வந்து என்னென்னா, நீ டீமை யூஸ் பண்ணுற, நீ ஒரு விஷயத்த சொல்கிற முத்து, அதை டீம்மேட்டு மொத்தமாக நம்புறானுங்க, நம்பி நீ ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்துற, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, அதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கிறேன்றது எனக்கு தோணுதுன்னு போது முத்து கேட்குற, எக்ஸாம்பிள் கொடு சௌந்தர்யா, எக்ஸாம்பிள் கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எக்ஸாம்பிள் அதெல்லாம் தெரியலையே இது தெரிஞ்சது. ஸோ இவங்க முத்து சொல்ல கைத்தூக்க, முத்து சொல்ல கைத்தூக்க, உடனே முத்து அப்போ நான் சொல்கிறது எல்லாரும் கேட்டாங்களா, நான் ரெண்டாவது சாட்சி நான் சொன்னேன், வேறு மாதிரி தானே ஓட்டு போனாங்க. அப்போ சொல்லிடுறாங்க, நீ கேட்க வேண்டிய ஒரு சில நேரங்களில் கேட்குறாங்க, ஒரு சில நேரங்களில் கேட்காமல் போயிடுறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டுமே வைக்கிறாங்க. அதுக்கு மேலே எக்ஸாம்பிள் கூட எனக்கு பேச தெரியாது வராதுன்னும் போது உடனே என்ன பண்ணுறாரு முத்து, ஸோ இங்கே யார் சௌந்தர்யாக்கு பேச தெரியாதா, தீபகண்ணா பேச தெரியாதா, மஞ்சுரி பேச தெரியாதா, பவித்ரா பேச தெரியாதுன்னா யாருக்குமே சௌந்தர்யாக்கு பேச தெரியாதுன்னு சொல்லலை, எல்லாருக்கும் பேச தெரியும், அவள் பர்ஃபெக்டாக பேசுவான்ற மாதிரி உடைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை முடியுது இல்லை, குறிப்பாக என்னோட கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எதனா சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே நான் இதை சொல்லணும் உங்ககிட்ட அப்படி தானே அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா. இன்னொரு பக்கம் உள்ளே போயிட்டு வந்து மஞ்சுரி வந்து நேற்று ஒரு காமனாக ஒரு டைலாக் சொன்னாங்க, இப்போ தான் பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆயிருக்குன்ட்டு, அதை போயிட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க சௌந்தர்யா போயிட்டு அன்ஷிதா கிட்ட. ஸோ அப்படி நான் வந்து உன்ன சொன்னாங்கன்னு நினச்சேன், ஓ ஒட்டு மொத்தமாக தான் சொல்லியிருக்காங்களா, ஓகே ஓகே இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. நேற்று நீ நின்னது உனக்காக நின்றுருக்க, ஜாக்லின் நின்னது அவளுக்காக நின்றுருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரில, அது லேட்டராக தான் எனக்கு ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆச்சு, அது நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி ஆட்டம் எப்படி தீயாக இருக்க போதா, என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியுது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது மக்களே, ஸோ இதில் ஒட்டு மொத்த வீடுமே ஜாக்லினுக்கு எதிராக இருக்குது. இப்போ ஜாக்லினை தான் முடிக்கிறதுக்கான பிளான் பண்ணுவாங்கன்றது கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக்கை போட்டு தான் ஆகணும், லைக்கை போட்டுருங்க, அந்த லைக் மூலிமா பல பேருக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த மூணு பட்டன் அந்த சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ்.